வணக்கம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் நலமறி அவள் பகுதியின் ஊடாக மூட்டு வலி தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார் டாக்டர் ராஜ் கண்ணா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் துஷாந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் துஷாந்தி. இப்ப வந்து வயதிலேயே இல்லாமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மூட்டு வலி. இந்த நீரிழிவு நோய் எந்த அளவு தூரம் நிறைய பேரை பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ நிறைய பேர் அதுக்கு உள்ளாகி இருக்காங்களோ அதே போல எங்க பார்த்தாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூட்டு வலிக்குது மூட்டு வலிக்குதுன்னு எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ முதல்ல சொல்லுங்க இந்த மூட்டு வலி எதன் காரணமாக வருது டாக்டர்? ஓகே, மூட்டு வலிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் யார எடுத்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த மூட்டு வலி இருக்கும். அது அந்த காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். என்ன அந்த காலத்துல வந்து இதுக்கான மருந்து மாத்திரைகளோ நவீன வைத்தியங்களோ பெருசா இல்லை. அப்படிங்கும் போது ஒரு ஆயில் மாதிரி தேய்ச்சிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி, பிஆர்பி, இன்ஜெக்ஷன்ஸ், அப்புறம் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜன், ஏகப்பட்ட இது வந்துருச்சு. இப்போ அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூட்டு தேய்கிறது எதனால் வருது அப்படிங்கிறது ஒரு அருமையான கேள்வி. இது வந்து சுகர் மாதிரி வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸில் வந்து பல விஷயங்களுக்கு இன்னும் விட தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மூட்டு தேர்வு எதனால் வருதுன்னு அந்த ஒரு காரணத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸில் அதுக்கு ஒரு பெரிய ஆன்சர் கிடையாது. ஆனால் அது ஏன் பெண்களுக்கு ஜாஸ்தியாக வருது, அதே மாதிரி எந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது அதிகம் வரலாம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யார் யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மூட்டு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை ஒப்பிடும்போது பெண்களுக்கு அந்த குருத்தோட அளவே வந்து கம்மியாக இருக்கும். அப்போ பெண்களுக்கு வந்து அந்த குருத்து ஈஸியாக தேயறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து பெண்களுக்கு குருத்து பிரச்சனைகள் இந்த மூட்டு தேயிற பிரச்சனைகள் ஜாஸ்தி வரலாம். அது மட்டும் கிடையாது, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களும் வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வீக்காக இருக்கும். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்சி அப்போ இப்போ பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு வந்து வீக் ஆயிரும். அந்த பாடி அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த டைத்தில் அவங்க ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் விளையாடும் போது அந்த ஜவ்வு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால மூட்டு தேயிற பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூட்டு வலி வந்து அதிகமானவருக்கு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதிலும் வந்து நிறைய பேருடைய தொழில் அடிப்படையில் வரக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க, அதையும் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றியும் எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க டாக்டர். ஓகே, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்களாக இருப்பாங்க, டான்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருப்பாங்க, விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள். ஓகே, இது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரையில் அமர்ந்து தான் ஒரு வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யோகா மாஸ்டர், இல்லை ஒரு தபேலா பிளேயர், இல்லை ஒரு வீணா வாசிக்கிறவங்க. லேடிஸில் பெரும்பாலும் வீணா வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூட்டை மடக்கி பண்ணுற வேலைகள் அதிகம். தரையில் உட்காந்துருக்கவங்க மூட்டை மடக்கி தான் உட்காந்துருக்கணும். அப்போ பாடி வெயிட் அதில் போகும்போது மூட்டுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதில் அழுத்தம் கூடும். அப்போ அவங்களுக்கு அந்த குருத்துனால அந்த அழுத்தத்தை வந்து தாங்க முடியாது, அந்த குருத்து தேயும். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் யார் யார் வந்து காலை மடித்து தரையில் உட்காடுறாங்களோ ஒரு நாள் ரெண்டு நாள் உட்கார்றது பிரச்சனை கிடையாது, அவங்க வாழ்க்கை முறையே அதே மாதிரி இருக்குது. தினந்தோறும் அவங்க அதையே திரும்ப திரும்ப செய்கிறாங்க பல வருடங்களாக. அப்போ இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு தேயிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், டான்சர்ஸ் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இதில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டும் இருக்கணும், பயிற்சி ஜாஸ்தியாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூட்டை வந்து அந்த மார்ச் ஃபாஸ்ட் பண்ணும்போதே பயங்கரமாக அழுத்தம் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப்பை போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு மூட்டு பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எத்தனையோ பேர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் அந்த மூட்டோட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க பல ட்ரைனிங் எடுத்து தானே அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஒன்றுனே கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மூட்டு பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மூட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே. பொதுவாகவே பார்த்தோன்னா வந்து அறியாமல் அதாவது நாங்கள் செய்கின்ற தொழிலோடு இந்த மூட்டு வலியும் வந்து சம்மந்த படுவதை வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது டாக்டர். அதே போல் வந்து இந்த அதிகமாக ஒரு சிலர் வந்து நடக்கக்கூடியவங்க, அதே போல் வந்து உடல் பருமனானவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உடல் பருமனானவங்களும் வந்து சொல்கிற ஒரு விஷயம் மூட்டு வலி. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட்.
ஆனா உடல் பருமன் வந்து இந்த துறையில இருக்குறவங்களுக்கு தான் உடல் பருமன் ಜಾஸ்தி ஆகும்னு சொல்ல முடியாது. நாம அதை எப்படி கொண்டு போலாம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து வீட்ல வந்து சில பேர் வந்து வேலையே செய்யாம இருப்பாங்க. அது ஒரு பெரிய ரீசனா இருக்கும். உடல் பருமன் ಜಾஸ்தி ஆயிருச்சுனா அவங்களுக்கு மூட்டு வலி வரும். ஏன்னா அந்த அழுத்தம் ಜಾஸ்தி ஆறதனால அந்த ஹெவி பாடி வெயிட் வந்து மூட்டுக்கு போறதனால அவங்களுக்கு மூட்டு வலி வரும். மூட்டு வலி வர்றதனாலே அவங்களால திருப்பி வாக்கிங் பண்ண முடியாது. அப்ப பாடி வெயிட் திருப்பியும் கூடும். இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். சோ இந்த பிரச்சனைகள் இன்னொன்னு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குறவங்க அவங்களுக்கு பாடி வெயிட் கூடலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குறவங்களுக்கு பாடி வெயிட் கூடலாம். இப்ப ஈவன் ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா கூட பாடியில நீர் கூடும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த மூட்டுல அழுத்தம் ஏற்பட்டு மூட்டு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மூட்டு வலி என்பது வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு நோயா? ஓகே. நல்ல கேள்வி துஷாந்தி. இப்ப ஆர்த்தோல பாத்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் வந்து ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாட்டிக்கு வந்து போன் வீக்கா இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு அப்படின்னா பேத்திக்கு அது அதே ஆஸ்டியோபோரோசிஸ் வரணுங்கிறது கிடையாது. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா எலும்புல இருக்கிற கால்சியம் சத்து குறைபாடுனால வர்றது. ஸோ வீட்டில் ஒருத்தருக்கு அந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறதுனால அந்த இளைய தலைமுறைக்கும் அது வரணுங்கிறது கிடையாது. ஸோ கால்சியம் சத்து எலும்பில் இருக்க வேண்டியது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அவங்களோட உணவு பழக்கங்கள், அதேமாரி அவங்க ஸ்போர்ட்ஸு, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஃபிட்னஸ், அப்போ உடற்பயிற்சி, அதே மாதிரி வந்து பாடி வெயிட் கூடாமல் வச்சுக்கிறது, அதேமாரி பேலன்ஸ்டு டயட்டு, நியூட்ரிஷியஸ் டயட். இப்போ கால்சியம் சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பால், அதே மாதிரி இந்த ராகின்னு சொல்லுவோம், அப்புறம் ஸ்பினாஷ், கீரை வகைகள், இதில் எல்லாத்துலேயும் கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ நம்ம இதை ஒழுங்காக எடுத்துக்கிட்டாலே போதும், நம்ம போன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தோட மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலியில் பாட்டி தாத்தா எப்படி இருந்தாங்கனாலும் நம்ம அதை ஒழுங்காக வச்சுக்கலாம். ஆனால் இந்த மூட்டு பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிஸில், சில வட்டாரங்களில், சில குடும்பங்களில், சில கிராமங்களில், சில ஏரியாஸில் இந்த மூட்டு பிரச்சனைகள் பரம்பரையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இருப்பாங்க, ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கால் வளைஞ்சு வளைஞ்சே நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேமிலிஸில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிசர்ச் மூலிமா அதில் என்ன காரணம்ங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல. மேபி அந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணினால இருக்கலாம், இல்லை ஃபுட்டு ஏதாவது மாறுதலாக இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனால் இது ஃபேமிலியில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் மூட்டு பிரச்சனைகள். சரி, ஓகே. அதே போல் வந்து சொல்லுங்கள் டாக்டர், என்ன மாதிரியான உணவுகள் காரணமாக சிலருக்கு மூட்டு வலி வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுது? அதாவது உணவு முறைகள் நீங்கள் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி உணவும் மூட்டு வலியும் அந்த மாதிரி கேட்குறீங்க. இப்போ உணவுக்கும் மூட்டு பிரச்சனைகளுக்கும் டைரக்ட் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்ம உணவு பழக்கங்களை சரியாக வந்து கடைபிடிக்கல அப்படின்னா பாடி வெயிட் கூடும். பாடி வெயிட் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ பெயின் கூடும். இது ஒன்று. இதெல்லாம் தவிர யூரிக் அமிலம்னு ஒன்று இருக்குது, யூரிக் ஆசிட், அந்த யூரிக் உப்பு, அந்த யூரிக் ஆசிட் சால்ட் பாடியில் கூடுச்சுன்னா ஜாயின்ட் பெயின் வரும், மூட்டு வலியும் வரலாம். யூரிக் ஆசிட் வந்து எதில் எதில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ், அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வகைகள். இப்போ வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ், வெஜிடேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள், பீன்ஸ், பட்டாணி. ஸோ இந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது. அதை தவிர கீரை, நம்ம வந்து கீரை வந்து நார் சத்து நிறைந்தது, அது நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் யூரிக் அமிலம் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன மாதிரியான கீரைகள் ஏதாவது வகைப்படுத்தலாமா இல்லை பொதுவாகவே கீரைகள்? பொதுவாக கீரைகள். ஸோ ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்து பருப்பு வகைகள், பீன்ஸ், பட்டாணி, கீரை வகைகள். யூரிக் அமிலம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான உணவு வகைகளை குறைச்சிக்கணும், முற்றிலும் நீக்கணுங்கிற அவசியம் கிடையாது, குறைச்சிக்கணும். அதே மாதிரி தண்ணி ஜாஸ்தியாக குடிச்சுக்கணும். இப்போ நான் வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ்னால் நான்வெஜ் தான், அதை அப்படியே குறைச்சிக்க வேண்டிதான். அதில் மெயினாக வந்து கடல் உணவு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் அமிலம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து லிக்கர், மெயினாக பியர், அதில் வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பழக்கம், மது அருந்துற பழக்கம் இருக்கிறவங்க அதையும் குறைச்சிக்கிட்டா நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா பேக்டு ஃப்ரூட் ஜூஸஸ், இப்போ பல பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கடு ஃப்ரூட் ஜூஸஸ் வருது. நம்ம அதை வந்து நம்மளுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து குடிச்சிடறோம். அது 100% ஜூஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதில் வந்து ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க, அதில் இந்த யூரிக் ஆசிட் சால்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போ யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம உணவு வகைகளையும் மாற்றிக்கிட்டு அந்த மெடிசன்ஸை எடுத்தோம்னாவே யூரிக் ஆசிட் குறைஞ்சிரும். அது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி தண்ணி ஜாஸ்தியாக குடித்தா தான் அந்த யூரிக் அமிலம் பாடியை விட்டு டக்குன்னு வெளியேறும். இது கண்டுக்காமையே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா கவுட்டுன்னு சொல்லுவோம், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு வகையான மூட்டு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதி கவுட். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அதே போல் வந்து டாக்டர் பொதுவாகவே பார்த்தனா வந்து கல்சியம் நிறைந்த உணவுகள் வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதிகமாக கல்சியமும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுங்கள் டாக்டர், இது உண்மையான ஒரு கருத்தா? ஓகே, நம்ம வந்து என்ன தான் நம்ம வெஜிடேரியபிள்ஸ் இதில் காய்கறிகளில் போய் நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் அதுலேருந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கால்சியம் வந்து எப்படியும் அப்சர்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ மேபி வந்து பால் இந்த மாதிரி வந்து கால்சியம் ரிச் டயட் வந்து பார்த்திங்கன்னா மில்க். ஓகே, அதை நம்ம ஜாஸ்தியாக குடித்தோம்னா அதனால் உடல் பருமனும் வரலாம் ஒன்று. செகண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ மெயினாக கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டைரக்ட் மில்க் சோர்ஸாக எடுக்காமல் நான் சொன்ன மாதிரி கீரை வகைகள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை. இந்த மூட்டு வலி வருவதற்கான காரணம் என்ன, என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் யாருக்கு அதிகமாக வருகிறது என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்தபடியாக சொல்லுங்க டாக்டர், ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சில தொழில்களை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க அதிகமாக ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இருந்தபடியே வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படியாக வகைப்படுத்தியிருந்தீங்க. அவங்க வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ இந்த தொழிலை எங்களால் விட முடியாது, ஆனால் இந்த மூட்டு வலி வர முதல்ல வந்து பாதுகாத்து கொள்வதும் சிறந்ததாக இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும் கால்களுக்கு, என்ன மாதிரியான உணவுகள் அவங்க உட்கொண்டா சிறந்தது, என்ன மாதிரியான எக்ஸசைஸை வந்து செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நல்ல கேள்வி இது ஆக்சுவலாக. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இல்லாதவங்க மூட்டு வலி வராமல் தடுத்துக்கணுன்னா என்ன பண்ணணும் ஒன்று. இன்னொன்று, மூட்டு வலி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க அது ஜாஸ்தி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ மூட்டு வலியே இல்லாமல் இருக்கிறவங்க, ஸோ அவங்க வந்து மூட்டு வலி வரக்கூடாது அப்படின்னா அவங்க மெயின் வந்து பாடி வெயிட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ப்ளஸ் அவங்கள போய் நான் வந்து சொல்லியிருந்தேன் கீழே உட்காந்தா மூட்டு வலி ஜாஸ்தியாகும், கால் மடக்கி உட்காந்தா மூட்டு வலி ஜாஸ்தியாகும், அதே மாதிரி படி ஏறி இறங்குறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் மூட்டில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்காக ஆனால் மூட்டு வலியே இல்லாதவங்கள போய் நீங்கள் கீழேயே உட்காரக்கூடாது, படி ஏறி இறங்குறத குறைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது, அவங்க நார்மலாக பண்ணுறத பண்ணிக்கலாம். அவங்க வந்து பாடி வெயிட் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும், ப்ராப்பர் எக்ஸசைசஸ், பேலன்ஸ் டயட். இது ஏன் பேலன்ஸ் டயட் பேலன்ஸ் டயட்னு திருப்பி சொல்கிறோம்னா, இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது நார்மலாக பாடியில் வந்து டிஷ்யூ வந்து ஏஜிங் ஆகிறது, அது டிஷ்யூ நம்ம திசுக்களுக்கு வயசாகிறத தடுக்கிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். அது வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டில் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அது ஒழுங்காக இருந்தால் தானே நம்ம குருத்தம் ஒழுங்காக மெயின்டைன் ஆகும். நம்ம ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டோம்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது, ஸோ அப்போ அந்த குருத்தம் வந்து ஈஸியாக தேஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வெயிட், அதே மாதிரி ப்ராப்பர் ஃபிட்னஸ் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா மூட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ மூட்டு பிரச்சனைகள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, எனக்கு ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இதில் வந்து சில மாறுபட்ட கருத்துக்களும் இருக்குது. பொதுவாக வந்து மக்கள்கிட்ட இருக்கிற கருத்து, எல்லாத்துக்கிட்டையும் இல்லை சிலர்கிட்ட இருக்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படி ஏறி ஏறி இறங்கினா எனக்கு மூட்டு வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அதே மாதிரி சிலர் என்ன நினைப்பாங்க, நான் உட்காந்து உட்காந்து இப்படி எழுந்திரிச்சேன்னா மூட்டு வலி ஜாஸ்தியாக சரியாயிரும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கீழே உட்காந்தால் தான் மூட்டுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ ஆராய்ச்சி கட்டுரைகள், இப்போ நான் சொன்னது கிடையாது, ஆராய்ச்சி கட்டுரைகளில் என்ன நிரூபணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மூட்டை மடக்கி வந்து நம்ம கீழே உட்கார்றதோ, அதே மாதிரி இந்தியன் டைப் டாய்லெட்ஸ், சவுத் இந்தியன் இந்த கீழே உட்காந்து நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கீழே உட்காந்து இது பண்ணுறது ஸ்குவாட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதாவது கிராஸ் லெக் சிட்டிங், தரையில் உட்கார்றது ஸ்குவாட்டிங் பண்ணுறது, அதே மாதிரி படி ஏறி இறங்குறது, இதெல்லாம் பண்ணால் மூட்டில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், மூட்டு தேயும்ங்கிற மாதிரி ஆராய்ச்சி கட்டுரைகளில் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ மூட்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யோகான்னு சொல்கிறோம், யோகா வந்து நல்ல விஷயம்தான், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல.
அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சரும் சரி நம்ம ஏசியன் கல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா யோகாவை வந்து நம்ம ஆதரித்து அதை பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மூட்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலை வந்து மடக்கி தரையில் உட்காந்தா மூட்டு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி தான் வந்து மூட்டு தேயிற மாதிரி கழுத்து எலும்பு இடுப்பெலும்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட அவங்க நான் யோகா பண்ணுறேன்னு போய் கழுத்தை வந்து இப்படி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளும் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி படி ஏறி இறங்குறதுக்கு பதிலாக ஒரு ஷாப்பிங் போகிறாங்க, ஒரு லிஃப்ட் இருக்குது, ஒரு எஸ்கலேட்டர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துக்கு வந்து அவங்க நடந்து போகணுன்னு முயற்சிக்கக்கூடாது, அவங்க வந்து ஒரு வெஹிக்கிள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போகணும். சரி ஓகே, இப்போ அப்படின்னா இவங்க வந்து ஃபிட்னஸுக்குன்னு எக்ஸசைஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடந்து போகிற மாதிரி எக்ஸசைசஸ் இல்லாமல் சைக்கிளிங், ஸ்விம்மிங், அப்புறம் எலிப்டிக்கல்னு சொல்லுவோம், அதான் மூட்டையும் பாதிக்காத மாதிரியான எக்ஸசைசஸை இவங்க பண்ணிக்கணும். சரி, ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு மூட்டுக்கும் ஹெல்த்தை கொடுக்கும், மூட்டு தேய்கிறதையும் அதிகம் ஆகாமல் பார்த்துக்கணும். சரி, அதே போல் வந்து எப்பயுமே ஒரு சிலர் வந்து உட்காரும் பொழுது நாங்கள் நார்மலாகவே எப்பயுமே வந்து காலை வந்து தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்றது வழக்கமாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த கால் வலின்னு சொன்னால் காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுருந்தா நல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அமரும் பொழுது எல்லாமே உயர்த்தி வச்சுருந்தா நல்லோ, அதாவது ஒரு பெட்டில் உட்காந்துருக்கும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கால் வலி வந்து குறையக்கூடியது, உணரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எந்தளவுக்கு ஒரு உண்மையான ஒரு விடயம் டாக்டர்? ஓகே, இப்போ இவங்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயெல்லாம் நம்ம காலை வந்து கீழே ஃப்ரீயாக விட்டு உட்காந்துருக்கலாம், இல்லை எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம காலை மேலே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. பொதுவாக ஒரு அடிபட்டிருக்கு, அது காலாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு இரத்த கசிவு ஏற்படும், ஒரு சின்ன அடிபட்டால் கூட அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்படும். ஸோ அதுக்கு வந்து ஒரு முதலுதவிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஒத்தனம் வைக்கணும், வச்சு அந்த கையோ இல்லை காலோ அடிபட்ட பாகத்தை நம்ம எலிவேட் பண்ணி தூக்கலாக வைக்கணும், அப்போ கீழே விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு காலில் அடிபட்டுருக்குன்னா காலுக்கு ஐஸ் ஒத்தனை வச்சு அதை ஒரு ரெண்டு தலகாணிக்கு மேலே காலை வச்சு அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஸோ இப்படி பண்ணால் தான் அந்த வீக்கம் குறையும். சிலர் வந்து ஒரு மாறுபட்ட அவங்களுக்கு இருக்கிற ஒரு தவறுதலான கருத்துனால என்ன பண்ணிடுறாங்க, போய் மசாஜ் பண்ணுறோம், இந்த உருவி விடுறோம்மாங்க, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. பண்ணால் அந்த வீக்கம் ஜாஸ்தி ஆயிரும். சிலர் வந்து ஐஸ் ஒத்தனத்துக்கு பதிலாக வந்து ஹாட் பேக் வைப்பாங்க. ஸோ அடிபட்டவங்களுக்கு ஐஸ் ஒத்தனம் தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க அந்த காலையோ கையோ மேலே வச்சு உட்காரணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா பெண்கள் மெயினாக வந்து ஒரு 40 வயதை தாண்டினவங்க பல பிரச்சனைகள்னால அவங்க ட்ராவல் பண்ணாலே கொஞ்சம் கால் வீங்கும், அடுத்த நாள் வந்து பெட்டில் காலை வச்சு எந்திரிக்கும்போது பார்த்தாங்கன்னா கால் வீக்கம் இருக்காது. இது வந்து அவங்க ஹீமோக்ளோபின் குறைபாடுனால வரலாம், ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரலாம், இருதயம் மற்றும் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதுனால வரும். சரி டாக்டர், பொதுவாகவே பார்த்தனா வந்து இந்த டாக்டர் சொன்ன மாதிரி வந்து வயது போகும் போக வந்து அதிகமாக வந்து இந்த பெண்களை வந்து தாக்கக்கூடிய ஒரு வருத்தத்தை பொறுத்தவரையில் இந்த மூட்டு வலியும் ஒன்றாக காணப்படுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆகவே மூட்டு வலி என்பது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பார்த்து வர்றது இல்லை, எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி அழகாக டாக்டர் விபரித்திருக்காரு. ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன என்ன என்பதை பற்றியும் அடுத்த அடுத்த நிகழ்ச்சிகளை பேசுவதற்காக டாக்டர் காத்துச்சிருக்காரு. நன்றி, வணக்கம்.